என் பேர் சிவகுமாருங்க. நான் கீழே இறக்கும்போது காவல்துறையிலேருந்து 2020 ஓய்வு பெற்றேன். 2019 ஆக்சிஸ் பேங்க்லேருந்து 3,50,000 லோன் வாங்குறேங்க. அந்த லோனை வந்து என் சம்பளத்துலேருந்து 2020 வரை கட்டிட்டு வரேன். கட்டிட்டு முடிச்சு 2021 வந்து க்ளோஸ் பண்ணுறேங்க. எங்கள் லோன் சென்டரில் வந்து பணம் கட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் சேம் டேட்லேயே என்னோடய 2,78,000 என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த செல்லான் வந்து போலி செல்லான் போட்டு கையெழுத்து போட்டு இந்த 2,78,000 என்னோடய அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த பணம் பார்த்தீங்கன்னா என்னோடய பென்ஷன் அமௌண்ட்டுங்க. 28 நான் உழைச்சி பென்ஷன் பண்ணிட்டேன். இவங்க வந்து பேங்க்லேருந்து பணம் எடுத்துகிட்டு எனக்கு வந்து தகவலும் தெரிவிக்கலைங்க. நான் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது தான் இந்த 2,78,000 நம்ம கேஷாக கவுண்டரு லோன் சென்டரில் பணம் கட்டியிருக்குது. மறுபடியும் எப்படா இங்கேருந்து என்னோடய பணத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இந்த 2,78,000 அவங்க என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்திருக்கிறாங்க. அது போக இந்த ஏடிஎம் கார்டையும் பயன்படுத்தி அவங்க 6,00,000 எடுத்திருக்காங்க. என்னோடய கணக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8,00,000 மேலே என்னோடய பணம் எடுத்திருக்கிறாங்க அந்த ஆக்சிஸ் பேங்க்லேயும். என்ன காரணம், எப்படி எடுத்தாங்க, என்ன டீட்டெயில், யார் யார் மேலே சந்தேகம் இருக்கா? சந்தேகம் வந்து அங்கே ஒரு ரம்யான்னு சொல்லி ஒரு பொண்ணு தான் அந்த பணம் வாங்கிச்சிங்க. அந்த ரம்யாவும் அங்கே மகேஸ்வரன் இவங்க ரெண்டு பேர் மேலே தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அப்புறம் சரியான கைடன்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஆக்சிஸ் பேங்க்கில் வந்துச்சுன்னா அந்த கருப்பு ஆடுகள் நிறையா இருக்குது பேங்க்கில், இவங்களெல்லாம் களையினுங்க. இப்போ சாதாரண போலீஸ்லேருந்து நம்மளுக்கே இப்படி ஒரு நடக்கும்போது சாதாரண மக்கள் எப்படி அவங்க போய் அவங்களுக்கு கோரிக்கையை கேட்க முடியும்? போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்தான நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ நாங்களே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது பொதுமக்கள் எப்படி போய் யார் அப்ரோச் பண்ணி அவங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ண முடியும்? எனவே இதில் வந்து இந்த மாதிரி கருப்பாடுகளை களைஞ்சி இந்த மாதிரி பேங்க்கில் இருக்க கொள்ளைகள்லாம் நடக்கிறதுக்கு வந்து இதை தடுத்து காவல்துறையில் சரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை செய்யும்படி கேட்டுக்கொள்ளும். வங்கி நிர்வாகம் என்ன பண்ணுவோம்? வங்கி நிர்வாகம் தான் சரியில்லைங்க இதுக்கு. அவங்க என்னென்னா இந்த மாதிரி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க யார்கிட்ட போகிறது என்னென்னு கேட்குறது தெரியாமல் இருக்கறனால இவங்களுக்கு வந்து பேங்க்கில் இருக்க ஈஸியாக கொள்ளையடிச்சிட்டு ஜாலியாக டிப்டாப்பாக உட்காந்துட்டு கொள்ளையடிக்க நல்லா சௌகரியமாக இருக்குது. எனவே இது வந்து காவல்துறை மட்டும் இது வந்து இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி யார் புகார் கொடுத்தாலும் வழக்கு பதிவு செய்து கன்சர்ன் யார்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. நீங்கள் இது சம்மந்தமாக சைபர் கிரைம்ல டிசம்பர் 29 நவம்பரில் கொடுத்துருக்கீங்க பிரபாகர் கமிஷனர்கிட்ட. இது வரைக்கும் எந்த எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணவே இல்லை. அவர்கிட்டையும் காமிச்சு இந்த மாதிரி போலி சேனலில் பயன்படுத்தி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, இது கொஞ்சம் அவரும் பார்த்துட்டு இதில் சந்தேகமாக இருக்குது, உண்மை தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாருங்க. இப்போ புது கமிஷன் வந்திருக்காரு. ஐ எம் கோயிங் டு மீட் ஹிம், ஐ எம் ரெக்வஸ்ட் ஹிம், பட் இஸ் இஸ் சீரியஸ் இஷ்யூ. ஐ எம் கீப் ஆன் ட்ரையிங், நோ ஒன்ஸ் டேக் மை எஃபர்ட், பட் இயர் ஆஃப்டர் திஸ் மை பெட்டிஷன், ஸோ டேக் இட் எஃபர்ட், சால்வ் மை ப்ராப்ளம் ஆஸ் குயிக் ஆஸ் பாசிபிள்.